உலகம் மகளிர் அமைப்புண்டு ஃபவுண்டர் நான் அந்த நிறுவனம் நான் பெண்கள் எல்லாரையும் ஒன்று இணைத்து நாங்கள் எங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக சமூக பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைய வேணுமென்றதை என் உண்மையான நோக்கம் இதுங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்கிறது என்ன மீடியைக்கு நாங்கள் ஒரு அணி செய்ய இருந்தோம், ஆனால் இன்றைக்கு தடை செய்யப்பட்டதால் நாங்கள் தற்காலிகமாக ஒரு ஒன்றுகூடலைத்தான் செய்கிறோம் கொஞ்சம் பேரோட. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 30% பெண்களுக்கு இட ஒதுக்கீடு செய்ய வேணும் மாகாண சபையிலையும் பாராளுமன்றத்திலையும். அது எங்களுக்கு இப்போ இந்த புற பாராளுமன்றத்தில் தமிழ் பெண்கள் எவருமே போகையில்லை, பெரும்பான்மையினத்தில் நேஷனலிஸ்டெல்லாம் கொடுத்து போயிருக்கணும். இப்போ எங்களுக்கு அந்த உரிமை வேணும். எங்களுக்கு நாங்கள் தமிழ் பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கணும் எல்லா யுத்தத்துலேயும் சரி, இப்போ தலைமைத்துவத்தோ குடும்பங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு வசதியுமே எந்த அரசியல் கட்சியுமே செய்யலை. அப்போ அதை நாங்கள் எங்கள்கிட்ட பிரச்சனையை நாங்களே பார்க்குறோம். எங்களுக்கு 30% தாங்கும் பாராளுமன்றத்திலையும் மாகாண சபையிலையும். அதுக்குரிய எங்கள்கிட்ட பிரச்சனையில் நாங்களே தீர்த்து கொள்கிறோம். அரசியல் எங்கள்கிட்ட பிரச்சனையில் தீர்க்கும்ட்டு நாங்கள் விளையாடலாம் பார்த்தப்ப நாங்களே அரசியலில் வந்து தீர்த்து கொள்ளலாம்ன்ற நிலவில் தான் இருக்கிறோம். நிறைய திறமை உள்ள பெண்கள் எல்லாம் இருக்கினோம். அப்போ அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அவர்கள் தங்களோட பிரச்சனை அவருடைய தலைமத்துவத்தோ குடும்பங்களுக்கு 13 ஆச்சு யுத்தம் முடிஞ்சு இன்னும் அவன் தனியத்தான் இயங்கி சரியான கஷ்டமான நிலையில் எல்லார்ட்டையும் கையேந்தி கொண்டு நிற்க வேண்டிய நிலை இருக்குது. முந்தி தமிழாக்கள் அப்படி இருக்கே இல்லை. நிறைய வசதியோடு இவ்வளோ சேமிப்பும் பொருளாதாரம் கல்வியும் தான் எங்களோட ஒரே அதிகாரமாக இருந்தது. இப்போ எல்லாருமே கடனாளிகள் ஆகப்பட்டு இருக்கணும். அதால் அவங்க குடும்ப மனநிலையே பாதிக்கப்பட்ட அளவில் தான் சமூகத்தில் சனங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் பொருளாதார வசதி ஏற்படுத்த வேணுமென்றதுக்காக தான் இந்த மகளிர் அமைப்பு 3 நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த முறையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அது அவருக்கு சில உற்பத்தி பொருட்களை விற்கிறதுக்குரிய இதில் ஒன்றும் இல்லை, அவைக்கு ஒரு தளம் இல்லை. அதால் ஒவ்வொரு மாதமும் ஒரு போயாடையில் நாங்கள் அவை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடம் எடுத்து நாங்கள் அவனை பொருட்களை விற்பனை செய்து அவைக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக வேலையை செய்து கொடுத்து வருமானத்தை உழைக்கிற வழியை கண்டுபிடிப்போம் பண்ணதுக்கு இன்றைக்கும் அதோட தளம் அமைக்கிற ஐடியா ஒன்று இருந்தது. அது இப்போ நாங்கள் செய்வோம். அது ஒவ்வொரு மாதமும் செய்வோம். மற்றது முக்கியமான நோக்கம் இந்தியன் மீடியின்னு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறது 30% பெண்களுக்கு தர வேணுமெண்டு. முக்கியமாக தமிழ் கட்சிகள் எங்கள்கிட்ட இல்லை எல்லா கட்சியும் தமிழரசு கட்சின்றது இல்லை. தமிழரசு கட்சியோ தமிழ் கூட்டமைப்போ அல்லது எங்கள்கிட்ட இபிடிபி பிளாட் டெலோ மற்ற ராஜேந்தி சசிதரன் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இப்படி எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்கிறோம் வேண்டாம். 30% பெண்களுக்கு ஒதுக்குங்கோ. அவர்கள் இப்போ சரியாக போன முறை பேப்பர்களெல்லாம் பார்த்தா பெண்கள் போட்டாலும் பெண்களை நாங்கள் வைத்தாலும் கூட அவர்கள் வெல்ல மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் வெள்ளராக்களை போடுறது இல்லை. வெள்ளராக்களை ஒதுக்கிட்டு பழையாக்களே வந்து கொண்டிருக்கிறதுக்காக நீங்கள் அந்த வெல்லாத பொம்பளையில் போடுறீங்க. வெல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை போடுங்கோ. நிச்சயம் நாங்கள் வந்து காட்டுவோம்.
இப்போ எங்களுக்கு எல்லா கட்சியிலையுமே 30% முதல் முன்மாதிரியாக தமிழ் கட்சிகள் இருக்க வேண்டுமெண்டா தான். பெரும்பான்மை கட்சியில் அவங்க சும்மாவே போகிறாங்களே, ஏதோ எங்களுக்கு கட்சியில் ஒருத்தரும் போக முடியாமல் போயிட்டு தானே அதே கதைக்கு ஒருத்தரும் போகலாம் போயிட்டு தானே. சரியான பெண்கள் இல்லை, பெண்கள் வரியினம் இல்லை, அப்படி கல்வர் கதையில் சொல்லினோம். ஆனால் உண்மை அது இல்லை. திறமையான பெண்கள் இருக்கினும் அவைக்கு இடம் கொடுக்கறது இல்லை, வெல்லக்கூடிய பெண்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அந்த தோக்கிற பெண்களை 30% 20% போட்டு அனுப்பி விடுறது, பிறகு தங்கள் தாங்களே திரும்பியும் போய் இருக்கிறது. அது சரி வராது, இனி சரி வராது. பெண்களை நாங்கள் வெளிப்படையாக வச்சு நாங்கள் அவை பல பாராளுமன்றம் போக வைப்போம். வெளிப்படையாக வைக்கிறது தான் இப்போ ஒரே நோக்கம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மேரியை செய்வோம் பண்ணி யோசிச்சோம். குறிப்பாக வந்து நீங்கள் நீண்ட காலமாக அந்த கோரிக்கையை முன்வைத்து வாரியல். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு பெரிய போராட்டம் எதிர்ப்பு நடவடிக்கைகள், அப்படி இருந்து உங்களோட தேசிய பட்டியலில் கூட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. இந்த நிலைமையில் உங்களோட அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படும், தமிழ் கட்சிகளால் ஏற்கப்படும் நீங்கள் நம்புறீங்களா, இல்லை எதிர்வரும் தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டிடுற ஐடியா இருக்கு? இல்லை, நாங்கள் தனித்து போட்டிடுற ஐடியாவை விட நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்துதான் போகிறோம். வேறு வேறு யுக்தியிலும் நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ ஒரே பதனே நாங்களும் வந்திருக்கோம், எங்களுக்கும் இப்போ தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ விழிப்புணர்வு அடைந்த பெண்களெல்லாம் நாங்கள் கூப்பிடல, விழிப்புணர்வு அடையாத பெண்களை நாங்கள் விழிப்புணர்வு அடைய வைக்கத்தான் நாங்கள் இந்த முயற்சியை செய்கிறோம். எல்லாரும் பெண்கள் பெண்களுக்கு ஓட் பண்ணினாலே நாங்கள் போயிடலாம். 52% பெண்கள் இருக்கிறோம். ஆண்களுக்கு ஓட் பண்ணி போகிற அளவுக்கு பெண்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வேறு இல்லைன்னு தான் உண்மையாக அர்த்தம். அந்த விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படும், நாங்கள் தான் போக முடியல. எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் அனுப்புவோம் பாராளுமன்றத்துக்கு. இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நாங்கள் போராடுறது, நாளைக்கு எங்களோட பெறம்பெறல எங்களோட அடுத்த ஜெனரேஷன் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கும். அதுக்காக நாங்கள் இப்போ போராடுறோம். நாங்கள் தான் போய் தீர்க்கணும் பண்ணுறது இல்லை, இப்போ எங்கள் பிள்ளைகளே அதுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ நிச்சயமாக அது நடக்கும். இந்த வடிவம் இல்லாட்டி வேறு வடிவம் மட்டும் நாங்கள் எடுப்போம். சரியா? அதுலேயும் எங்களை அக்கடை படத்தெடுத்துனா